பதினஞ்சு வயசாகி போச்சு, என் பிள்ளைக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. தாய்மார்களே, தகப்பன்மார்களே, அந்த தப்ப பண்ணாதீங்க. பிள்ளை வாழ்க்கையில இயேசுவை மறுதளிக்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கானா, வாழ்ந்துகிட்டு இருக்காளா, அதுக்கு அப்புறம் ஞானஸ்நானத்துக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. அந்த ரத்த பழிய கர்த்தர் உங்ககிட்ட கேப்பாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டா என் புள்ள மனம் திரும்பிடும். நோ, மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கணும். ஏன், சத்திய வேதம் அதுதான் சொல்லுது. 16-15 வயசாகி போச்சு, எரும மாடு மாதிரி வளர்ந்துட்டா, மீச வளர்ந்துட்டா, உடம்பு பெருசாயிட்டாலாம் ஞானஸ்நானம் இல்ல. எது நீதி, எது அநீதி, எது பரிசுத்தம், எது அசுத்தம் என்கிற அந்த உணர்வு, அந்த சிந்தை, அந்த புரிதல் இருக்கிறவர்களுக்காக தான் கர்த்தர் ஞான ஸ்நானத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பத்துல வாலிப பிள்ளைங்க வாழ்க்கையில ஏன் சாபம், ஏன் எங்க போனாலும் தோல்வி, வேலை கிடைக்க மாட்டேது, கல்யாணம் ஆக மாட்டேது, எதுக்கு கல்யாணம் ஆனாலும் புள்ள பிறக்க மாட்டேது, அது நடக்க மாட்டேது, இது நடக்க மாட்டேது, நல்ல படிப்பு கிடைக்க மாட்டேன். ஞான ஸ்நானம் எடுத்தியே, ஆண்டவர் தான் இனி என்னில் வாழ்கிறார்னு சொன்னியே, அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சாபம், சாபத்தை வரிவித்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர்களுக்கு தயவா தாழ்மையா சொல்றேன், சபையின் மூப்பர்களுக்கும் வாலிப சங்கத்தாருக்கும் சொல்றேன், ஒரு ஆத்மா தேறி இருக்குதான்னு பார்த்து அடுத்து ஃபில்டர் பண்ணி ஞான ஸ்நானத்துக்கு அனுப்புங்க.